ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ மாம்ஸ் கிச்சன் வழங்கும் கமகம சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடையிலெல்லாம் நம்ம வாங்குவோம், அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு பர்ஃபெக்டான இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் நல்லா ஹீட்டானதுக்கு அப்புறமா ஒரு 50 கிராம் எள் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அது வெடிக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கருகி போயிடும். இது வந்து எள் பொடி கிடையாது, கொஞ்சமாக நம்ம இட்லி பொடியில் எள் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அதே பேனில் 200 கிராம் அளவுக்கு தொளி உளுந்து எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல பொன்னீரமாகற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். எந்த பவுலில் நம்ம உளுந்தெடுத்தோமோ அதே பவுல் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைனா பொடி நல்ல வாசமாக இருக்கும். இது ரெண்டும் நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதில் 20 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். இதுவே மீடியம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா கூட 1 10 வத்தல் போட்டுக்கலாம். இதையும் பொன்னிறமாகற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். சூட்டோடு அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பொடி வந்து ஈரப்பதமாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைஞ்சிடுச்சு. 1 15 பல் பூட எடுத்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எள்ளையும் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி நம்ம வீட்டில் திரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 வீட்டுக்கு மணம் வரும். அந்த அளவுக்கு இது சூப்பரான மணத்தில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. சமையல் மனம் பரவட்டும். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.